ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோகுல் வீட்டுக்கு போக போறோம். இத்தனை நாள் கோகுல் வீட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மாமா கோகுலோட அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால இன்னைக்கு மாமா வீட்டில் இருக்காங்க. அதனால கோகுல் வீட்டை பற்றியும் கோகுலோட அம்மாவை பற்றியும் நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து கோகுலோட சித்தப்பா வீடு. இதுதான் கோகுல் வீடு, ப்ளூ கேட்டு. நம்ம இப்போ வீட்டுக்குள்ள போய்க்கலாம். இதுதான் முன்னாடி அந்த சைடு பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறது. இதுதான் கோகுலோட வீடு. கோகுலே, கோகுல் இங்க அப்பா. சரி, இதுதான் கோகுலோட வீடு. கோகுலோட அம்மா. இது மாமா. இது தம்பி எப்போ கல்யாணம் பண்ணப்ப எடுத்த ஃபோட்டோ. மாமா, அத்தை. இது வந்துட்டு ஷாமு, கோகுல். இது எங்க வீட்டில் உள்ள பொருள். கோகுல் வாங்க கோகுலிங்கடே, என்னென்னு காமிக்கல. இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்த பொருள். இதெல்லாம் அத்தை மாமா. இவங்க யாரு? சித்தி. சித்தி நந்தகோ. சித்தி இது வந்து கோகுலோட அண்ணன், பெரிய அண்ணன். மாமா அத்தை. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இவங்க தான் எங்க மாமா, கோகுலோட அப்பா. இப்போ வந்து நம்ம மாமாவை பற்றி தான் அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். மாமாவை பார்த்தீங்கன்னா, மாமா வந்து நம்ம வந்து எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறப்ப, ஆனால் எங்கள் மாமா அப்படி இருக்கவே மாட்டாங்க. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறவர். அது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு வந்துட்டு அப்போ கேன்சர் வந்துச்சு. எப்படின்னா தொண்டையில் மாமாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. அதையும் மாமா வந்து பொருட்படுத்தாம ஹாஸ்பிட்டல் போனாங்க. எப்படி மாமா சைட்டுக்கு இது பண்ணியே ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அப்புறம் வந்து மாமா வெளியில பாண்டிச்சேரி போய் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனா மாமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் குரல் வந்துட்டு அவ்வளவா வராது. காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்பையில இருந்தே சாகம் குழஞ்சு அந்த மாதிரிதான் மாமா சாப்பிட்டு இருந்தாங்க. அப்பயும் வந்துட்டு வேலைக்கு போனாங்க. மாமா அத்தை வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, மாமா மட்டும்தான் வேலைக்கு போனாரு. மாமா வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட்டு வேலைக்கு போயிடுவாங்க, காலையிலயும் வேலைக்கு போவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே மாமா தான் செய்வாங்க. இங்க வந்து வீட்டுல கோடு இருக்கு, கோழி ஆடு மாடு எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து மாமா தான் பாத்துக்குவாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யறவங்க, காலை 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட்டியெல்லாம் கூட்டிட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு சாணி எடுத்துட்டு எல்லா வேலையுமே வந்து மாமா தான் பாத்துட்டு இருந்தாங்க. முடியாத டைம்லயும் அப்புறம் வீட்டுல உட்காரவே மாட்டாங்க. அவர் உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது. மாமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அத்தை வீட்டுல இருப்பாங்க. அத்தைக்கு வந்துட்டு கோகுல் ஷாமா. கோகுல் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஷாம் வந்து பெரியவன். அவன் வந்து காலேஜ் வந்து 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தான் இப்போ. அப்புறம் மாமா நல்லா தான் இருந்தாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில மாமாவுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் மாமா நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டு விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க என்னாச்சு சரின்ட்டு பார்த்தா, இங்கேயும் வந்து மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சதுக்கு பார்த்தா மாமாவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, கையும் காலும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் வந்து மாமா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. ஆனா அப்போ வந்துட்டு அவர் வந்து பலவீனமாவே இல்ல, பலமா இருந்தாரு. எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வாரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சரி பாக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க. சரி பார்த்தா ஒரு கை ஒரு கால் மட்டும் முடியல. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா வந்துட்டு முடியலன்னு படுத்திருப்போம். ஆனா எங்க மாமா அப்படி படுத்ததே கிடையாது. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை மட்டும் முடியல. அப்புறம் அந்த கையை வந்துட்டு அசைவு கொடுத்து கொடுத்து அதுக்குன்னு அவராவே ஸ்டெப் எடுத்து கைய இது பண்ணி
அப்புறம் வந்து ஒரு கயிறு கட்டி வச்சு இழுத்து அந்த மாதிரி வந்துட்டு கை வர வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலு அதே மாதிரிதான் காலும் அவராவே வந்து காலை பிடிச்சி இழுத்து குட்டி அமுக்கி இப்ப வந்து ஒரு சைடு வந்துட்டு கால் வந்துருச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கை வந்து அந்த அளவுக்கு வரல. அப்பயே வந்துட்டு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அதனால வந்து மாமாவால அவ்வளவா சாப்பிட முடியாது. ஏற்கனவே மாமாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, அவங்கள தொண்டையில பிரச்சனை. அப்பயும் வந்து அவரு தொண்டு உட்காரவே இல்ல. ஹாஸ்பிட்டல் இருந்து பாண்டிச்சேரி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் வேலைக்கு எல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி இப்பயும் பாத்தீங்கன்னா மாமா வந்து காலை உட்காரவே மாட்டாரு. வந்து அடுப்பத்த நம்ம வந்துட்டு ஒரு டைம் பாத்திருப்பீங்க, நமக்கே வந்துட்டு மாமா வந்து அடுப்பத்த எல்லாம் வைக்க சொல்லி எனக்கே வேலை ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காலையிலே வந்துருவாரு, வந்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு சொல்ல ரொம்ப கவலை, எனக்கு பெருசு சாதனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல, அம்மாவை பத்தி ரொம்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாமாவுக்கு அதிகமா வந்துட்டு அதான் கவலையே வரும். மாமா அத்தை எங்கம்மா? அத்தை வந்துட்டு வேலைக்கு போறாங்க. அத்தை எங்க வேலைக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு வேலைக்கு போறாங்க. காலையில 5 மணிக்கே வேலைக்கு போயிருவாங்க. காலையில 5 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 5 மணி போலதான் வருவாங்க. 5 மணி போலதான் வருவாங்க. அதனால வந்துட்டு அத்தை அவ்வளவா எங்கேயுமே போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. 5 மணிக்கு வந்துட்டு திருப்பியும் ஏன்னா அங்க அலையிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மறுநாள் காலையில 5 மணிக்கு போறதா இருக்கும். அதுதான் கோகுலோட அம்மா, அதனால அவங்க போயிருவாங்க. அதனால அத்தையை வீடியோ கூட எடுக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை கூட அத்தைக்கு வேலை, திங்கக்கிழமையில இருந்து ஃபுல்லாவே 6 மணி போல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். அதனால அப்பா இங்க வந்து வேலையை பார்த்துக்கணும். அதனால எங்க மாமாட்ட நிறைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. எங்க மாமா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங். வந்தாஸ்தி கூட சொல்லுவாங்க, அவங்க கூட சொல்லுது நான் அதெல்லாம் எந்திரிச்சுவேன். நாங்களே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணும் போது சொன்னாங்க, நான் அதெல்லாம் நல்லா வந்துருவேன், நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பயே வந்துட்டு ஆடு கத்துது மாடு கத்துது அந்த மாதிரிதான் வந்துட்டு மாமா சொல்லிட்டே இருப்பாங்க. வந்தாஸ்தி எல்லாம் கூட சொன்னாங்க, அதெல்லாம் நீங்க ஒண்ணு இல்ல மாமா, எந்திரிங்க மாமா. நான் அவரு மாமா உடனே அண்ணன் சித்திக்கு வந்து அண்ணன். அப்ப கூட சொன்னாங்க, நான் அதெல்லாம் எந்திரிச்சுவேன்மா அப்படின்னு. இப்ப கூட சித்திட்ட பேசும்போது கூட மாமா வந்து பேசுறாங்க, நல்லா போயிட்டேன்னு, நல்லா போயிட்டேமா அப்படின்னு. அதனால வந்து விடாமுயற்சி, அவரை கை முடிய கை வராதுன்னாங்க, ஆனா கை அசைச்சு அசைச்சு கை கொடுத்து அந்த மாதிரி சொல்லி கை பாதி வந்துருச்சு. காலு சுத்தமா வராது, பெட்ல படுக்க படுக்கையாதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதையும் அவரு விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை காலும் நல்லா வந்துருச்சு, நல்லா நடக்கிறாரு. கை மட்டும் ஒரு கை அந்த அளவுக்கு சரியானபடி வரல. மத்தபடி எல்லாம் இல்ல, என் மாமா அடுத்த தைரியமா வந்துட்டு அடுத்து வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க. ஆனா இதுல எல்லாம் ரொம்ப செலவாயிடுச்சு வேற. அதெல்லாம் மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயி நான் வேலைக்கு சம்பாதிச்சு என்னோட கடன் நான் அடைச்சிருவேன். அதனால அதனாலதான் அத்தை வேலைக்கு போறாங்க. எல்லாம் அத்தை வீட்டுலதான் இருப்பாங்க எப்பொழுதுமே. கோகுலம்மா கோகுலம்மா காலக்கில அதெல்லாம் கோகுலம்மா போட்டோ மட்டும் தான் இருக்கு. கோகுலம்மா போட்டோ மட்டும் பாத்துக்கலாம். மாமா சாப்பிட்டீங்களா? சட்டை மாமா வந்துட்டு சுத்தமாவே பாத்தீங்க, நம்ம எல்லாம் ஒரு நாள் கவுச்ச மீன் எல்லாம் சாப்பிடலாம் கஷ்டம் தானே. எங்க மாமா வந்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு கறி மீன் எல்லாமே வேணா பல்லுக்குள்ள மாட்டிக்கொண்டு சாதமும் குழஞ்சி ஒரு காட்டமே இல்லாம அப்படிதான் மாமா சாப்பிடுவாங்க. அந்த பொங்கல் சாம்பார் புளிக்குழம்புலாம் கூட அவ்வளவா சாப்பிட மாட்டாரு. அப்படியும் சாப்பிடாம அதெல்லாம் விரும்பவும் மாட்டாரு. ஆனா எங்க அத்தைக்கு கோகுலுக்கு ஷாமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருவாரு, வாங்கி கொடுத்துருவாரு, எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனா மாமா பாத்தீங்கன்னா அப்பயில இருந்து மாமாக்கு எந்த பழக்கமே இல்ல. கரெக்டா வாங்கி கொடுக்கணும், சாப்பிடணும், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஆடு மாடு கோழி எல்லாம் பாக்கணும், திருப்பி வேலைக்கு போயிருவாரு, நைட்டு வந்து திருப்பி எல்லாத்தையும் பாப்பாரு. அந்த மாதிரிதான் மாமாவோடது ஒயிட்டு இருக்கு. ஆனா எங்க மாமாட்ட நிறைய விஷயம் கத்துக்குவங்க. நீங்க மனசுதான் ஆமா ஆமா இவ்வளவு வந்து அதிர்ச்சி தானே உனக்கு. அதான் வந்துடுவாமா, என்ன காலத்துல வேலைக்கு போயிருவேன், கடமை இருக்கும்ல எங்க விடுமாமா அலுவலமா இருக்கும்ல. இதான் வந்துட்டு முன்னாடி ஹாலு. கோகுல் அம்மா பாத்துட்டீங்க, கோகுல் அம்மா அடுத்து வீட்டுக்குள்ளார போலாம். இது ஒரு ரூமு.
இங்க வந்து சாமி ரூம் தனியா இருக்கு. அப்பே வந்து மாமா வந்து வீடு கட்டும்போதே நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே செம்மையா கட்டிருக்காங்க. மாடிலையும் ஒரு வீடு இருக்கு. அப்புறம் இந்த சைடு இது ஒரு ரூமு, கிச்சனு, அந்த சைடில் பாத்ரூமு. இது இதுக்கே கதவு, ஓ சார் கதவா, இதுதான் கிச்சன். ஆயா வேமா அத்தை வேலைக்கு போகிறனால ஆயா தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. ஆயா பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்குவாங்க, சாப்பாடெலாம் செம்மையாக சமைப்பாங்க ஆயா. கிச்சன் ஆயா வந்து கிச்சன் கேஸில் சமைக்கவே மாட்டாங்க, இந்த கோகுலும் ஷாமும் சமைச்சாதான். என்ன குழம்பு? முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் சாதம். அப்பா தனியா சாதம் சாப்பிட்டு கொஞ்சம் தான், எங்களுக்கு மட்டும் அடிக்கணும் இல்லையா? கொஞ்சம் வந்து திரும்ப நாங்கள் வந்தோம்னா நாங்கள் எடுத்துருவோம். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் போட்டு அப்புறம் அப்பா கொள்ளையா எடுத்துருவோம். சரி சரி, இதுதான் கிச்சன் ரூம். கோகுல் வீட்டெல்லாம் பார்த்துட்டீங்களா? இதுதான் கோகுலோட வீடு. கோகுல் அம்மாவா அடுத்த டைம் நான் காட்டுறேன். இது வந்து பின்னாடி தோறு. செம்ம வெயில். இங்கிட்டு தான் பாத்திரம் விளக்கிக்குவாங்க. இங்கேதான் மாமா வந்து இந்த கல்லு கட்டையில் உட்காந்துக்குவாங்க, ஆயா வந்து இந்த சைடு சமைப்பாங்க. பின்னாடி நல்ல பைப்பு இங்கே எல்லா வீட்லேயுமே இருக்கும், ஏன்னா ஆறு பக்கத்தில் இருக்கிறனால இங்கே நல்ல தண்ணி பைப்பு. ஆயா வரது இதுதான் வந்து கோகுலோட ஆடு. ரொம்ப வெயிலாக இருக்கனால எல்லா ஆடும் வந்துட்டு இங்கே தான் படுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம கோகுல் வந்து அடிக்கடி நமக்கு கொடுக்காப்பள்ளி தான் பிச்சு கொடுப்பாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஒயரில் வந்துட்டு கொடுக்காப்பள்ளி மரம் போகிறனால வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டாங்க. இனிமேல் சீசன் வந்தால் தான் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே செல்லக்குட்டியை பாருங்க, என் வாய்ஸ் தங்கப்பில தங்கப்பில என்ன பண்ணுறீங்க இங்கே? வா ஆடு சாமி வா. ஓ இங்கே வாடி சாமி வா. அவ்வளோ ரொம்ப நாளாக வந்துட்டு கோகுல் வீட்டை எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. கோகுல் வீட்டை எடுத்துட்டேன். கோகுல் அம்மா தான் மாநகராட்சிக்கு வேலைக்கு போகிறாங்க. காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அதனால தான் கோகுல் அம்மாவை பார்க்கவே முடியல. கோகுல் அம்மா வீட்டில் இருக்கிறதே இல்லை. அவங்க அப்பாவுக்கும் அப்படி தான் உடம்பு சரியில்லை. அதனால தான் வந்து கோகுல் நம்ம வீட்டில் இருக்கான். ஆயா தான் வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஆயா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே போயிருக்காங்க. காலையில் சமைச்சு மாமாவுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆயா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூகுள் பாய் பாய். இதான் கோகுலோட வீடு. அடுத்து வந்துட்டு இன்னொரு நாள் வந்து ஆயா வீட்டில் இருக்கும்போது ஆயா ஸ்டைலில் என்ன எப்படி சமைக்கிறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.